பண்டி, நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வேற ரிப்பேராக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வர மேக் கூட 1 வீக்காக லீவில் இருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகே? ஆண்டி, நீங்கள் மட்டும் எப்படி ஆண்டி தனியாக செய்வீங்க? எங்ககிட்ட கொஞ்சம் வேலையை பிரித்து கொடுங்க ஆண்டி, எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்களே தான் ஆண்டி செய்வோம். நோ பண்டி, உங்களுக்கு நோட்ஸ் எழுதுகிற ஒர்க் ஏதாவது இருந்தால் அதை பண்ணுங்க, ஒர்க் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டி, நாங்கள் நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் ஆண்டி. சொன்னா கேளுங்க ஆண்டி, நான் நல்லா துணி துவைப்பேன். எங்க துணி தானே ஆண்டி நாங்க துவைக்கிறோம். அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க தான் பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க, நாங்களே துவைக்கிறோம் ஆண்டி. ஆமா ஆண்டி, எங்க சின்ட்டு அண்ணன் தான் எப்பவுமே எங்க வீட்ல பாத்திரம் கழுவுமா, அவன் அதுல எக்ஸ்பர்ட் ஆண்டி. நோ நோ நோ, நீங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, எப்படி அவ்வளவு வேலை பண்ணுவீங்க? நானே பாத்துக்கிறேன், ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல சோட்டு. ஆண்டி, நான் நேத்து நைட்டே பார்த்தேன், நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து படுக்கிறதுக்கு 12 ஆயிடுச்சு ஆண்டி. பாவம், நீங்க எப்படி ஆண்டி தனியா பண்ணுவீங்க? நான் உள்ள போய் இப்ப எடுத்துட்டு வர போறேன். நான்சி அக்கா, பண்டி அண்ணா, எல்லாரும் உள்ள வாங்க, நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த ஆண்டி அப்படிதான், நம்மள எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நான்லாம் எங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறதுக்கு எங்க அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். பாத்திரம் கழுவுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துங்கக்கா, நான் பாத்திரம் கழுவுறதுக்கு. வாவ் சிண்டு, அதுக்குள்ள கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டியா? நீ உண்மையாவே ரொம்ப ஃபாஸ்டா இருக்க சிண்டு. அக்கா, நான் பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு எடுத்துட்டு வர மறந்துட்டேன்க்கா. ப்ளீஸ் கா, யாராவது அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்களேன். டேய் சிண்டு, நீ ஒரு வேலை செஞ்சா மத்தவங்க கிட்ட எல்லாம் 10 வேலை வாங்குவ போல இருக்கே. ஏண்டா வரும்போதே தண்ணி சோப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்கார மாட்டியா? ஏங்கா, நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? குடுங்கக்கா, எவ்வளவு பாத்திரம் இருக்கு, மட மடன் விளக்குனாத்தான் வேலை முடியும். நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. சிண்டு, நான் பாத்திரம் கழுவலாம் நினைச்சா அதுக்குள்ள நீ உட்கார்ந்துட்டியா? ப்ளீஸ் சிண்டு, இந்த பாத்திரம் கழுவுற வேலையை எனக்கு விட்டு கொடுத்துரு சிண்டு, ப்ளீஸ். ஏங்கா, இது என்ன ஐடி கம்பெனில மேனேஜர் வேலையா? உங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, போங்கக்கா, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஓகே கைஸ், நிறைய துணி இருக்கு, சோ நான் உங்க எல்லா துணியில இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து துணி துவைக்க ஆரம்பிக்க போறேன். என்னப்பா இது, எனக்கு முன்னாடியே மட மடன வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. லில்லி, நீயும் துணி துவைக்கிறியா? உன் பக்கத்திலே ஒரு கல்லை போட்டு நானும் துணி துவைக்க போறேன். டே பண்டி வாடா, நீயும் வந்து பக்கத்துல உட்காருடா. ஓ மை காட், எனக்கு துணி துவைக்கிற வேலையும் கிடைக்காதா? ப்ளீஸ் லில்லி, இந்த இடத்தை எனக்கு விட்டு கொடுத்துரு லில்லி. என்ன ரோஸ்னி, எனக்கு துணி துவைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உங்க மாம் உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. இல்ல, இங்க பண்ணினா உங்க அம்மா கோச்சுக்குவாங்க லில்லி. லில்லி, இப்ப நீ எனக்கு இந்த வேலையை விட்டு கொடுக்கலனா நான் உண்மையாவே எங்க வீட்டுக்கே போயிடுவேன். கமான் ரோஸ், இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு கோச்சுக்கிற? ஓகே, நீயே உட்கார்ந்து துணி துவை, நான் உங்க எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். எல்லாரும் வேலை செய்ய வேண்டாம்னு பாப்பாங்க, இந்த ரோஸ் மட்டும் நான் வேலை செய்யறேன் வேலை செய்யறேன்னு எல்லாத்துக்கிட்டயும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டுல அநேகமா அவங்க அம்மா அவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அதான் உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அவளை எந்த வேலையும் செய்யவே விட மாட்டாங்களாமா, அதனாலதான் அவளுக்கு வேலை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. பாவம் ஆண்டி, அங்க உள்ள ரூம் ஃபுல்லா துணியா தான் கிடக்குது. அக்கா, நான் உள்ள இருக்கிற அழுக்கு துணி எல்லாம் இங்க கொண்டு வந்து போடுறேன்க்கா, நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணி துவைங்கக்கா. பண்டி அண்ணா, நீங்களும் கொஞ்சம் துவைச்சிருவீங்கல்ல? போடு போடு, எனக்கு ஜாஸ்தியாவே போடு, எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. லா 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 லா, இந்த படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையுமே எனக்கு ஈஸியா தான் இருக்கு. அக்கா, நான் ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன்க்கா, நிறைய பாத்திரம் இருந்துச்சு, அவங்க ரொம்ப சீக்கிரமா பாத்திரம் கழுவிட்டாங்க தெரியுமா? எல்லா பாத்திரத்து மேலயும் ஒன்னா தண்ணி ஊத்தி, ஒன்னா சோப்பு போட்டு, அதுக்கப்புறம் அப்படியே தேய்ச்சு, ஒன்னா தண்ணி ஊத்தி கழுவிடணும். டேய் சிண்டு, எல்லாம் ஒன்னா பண்றேன் ஒன்னா பண்றேன்னு சொல்லிட்டு எதையாவது சொதப்பி வச்சேன்னா பாரு. ஓகே, நான் இப்ப துவைக்கிறது ஸ்டார்ட் பண்ண போறேன். நிறைய சோப்பு போட்டு துவைக்கணும், அப்பதான் டிரெஸ் எல்லாம் நல்லா கிளீன் ஆகும். பாத்து ரோஸ், இந்த சோப்பெல்லாம் அநேகமா உனக்கு சேராதுன்னு நினைக்கிறேன், கையில ஏதாவது புண்ணு வந்துட போகுதே. நான்சி, அப்படியே தண்ணி ஊத்தும் போது எல்லாத்து டிரெஸ் மேலயும் ஊத்து, எல்லாத்துக்கும் அப்படியே ஒன்னா சோப்பு போட்டு ஒன்னா அலசி எடுத்துடலாம், அப்பதான் இருக்கிற துணிக்கு வேலை ஃபாஸ்டா முடியும். ஏ ரோஸ், இப்பதான் அந்த துணியை துவைச்ச, திருப்பவும் துவைச்சுக்கிட்டு இருக்க, துவைச்ச துணியவே எத்தனை தடவை துவைப்பேன்? அக்கா விடுங்கக்கா, அவங்க அம்மா அவங்கள வேலை செய்யவே விடாம இப்பதான் ஆசையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் துவைச்ச துணியவே துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்ன சிண்டு, எங்க வீட்டுல எங்க மாம் என்ன எந்த வேலையும் செய்யவே விட மாட்டாங்க தெரியுமா, அதனால எனக்கு இந்த மாதிரி வெளியில வந்தா தான் வேலை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குது. அக்கா, நான் தான் ஃபர்ஸ்டா வேலையை ஆரம்பிச்சேன், இப்ப நான் தான் ஃபர்ஸ்டா வேலையை முடிக்க போறேன். டே சிண்டு, பாத்திரத்துல எல்லாம் சோப்பு போகிற மாதிரி நல்லா அலசு, சோப்பு ஒட்டிக்கிட்டு இருந்தா நம்ம சாப்பிடும் போது அந்த சோப்பு சேர்ந்து உள்ள போயிரும்.
பண்டி அண்ணா, எனக்கு பாத்திரம் கழுவுறதுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க அம்மாவே நான் பாத்திரம் கழுவுனா பாராட்டுவாங்க தெரியுமா? அது என்னமோ கரெக்ட் தான்டா. நீ நல்லா படிக்கிறியோ இல்லையோ நல்லா பாத்திரம் கழுவுற. பண்டி விடு பண்டி, ஏன் பண்டி அவன திட்டிட்டே இருக்க? நம்ம முதல்ல இருக்கிற துணியை வேணா வேகமா துவைச்சு முடிச்சிட்டு போலாம். எல்லா டிரெஸ்க்கும் சோப் போட்டாச்சு, ஒன்னா தண்ணி ஊத்து, அப்பதான் வேகமா துவைச்சு முடிக்க முடியும். சோட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டிரெஸ் எடுத்துட்டு வா. ஐயோ, இந்த ரோஸ்க்கு முடிக்கிற ஐடியா இல்ல போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் டிரஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்கா? எஸ் நான்சி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் டிரஸ் துவைச்சு முடிச்சிட்டு தான் வருவேன். நான்சி அக்கா, இங்க பாத்தீங்களா, நம்ம வீட்ல எல்லாம் வாக்யூம் கிளீனரே இல்ல அக்கா, சீமார் வச்சு தான கூட்டுவோம். லில்லி அக்கா வீட்ல வாக்யூம் கிளீனர் எல்லாம் இருக்கு அக்கா. சோட்டு, வாக்யூம் கிளீனர தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு. முன்னாடி அந்த கிளீன் பண்ற மெஷினை மாட்டி தான் யூஸ் பண்ணனும், அப்பதான் இருக்குற குப்பையை எல்லாத்தையும் அது இழுக்கும். சோட்டு, எதுக்கு சோட்டு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த வாக்யூம் கிளீனர் ஏதாவது ரிப்பேர் பண்ணி விட்டுறாத. அண்ணா, அதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ணி விட மாட்டேனா, கண்டிப்பா கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணுவேன். இங்க யூஸ் பண்ணாதான் உண்டு, நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாதுனா. இங்க எல்லாம் எந்த குப்பையும் இல்ல சோட்டு, இங்க விட்டு ஏதாவது தண்ணியை தட்டி விட்டுறாத, அந்த பக்கமா போ. நான்சி அக்கா பாத்தீங்களா, இந்த பப்ளு அண்ணா மட்டும் ஒரு வேலையும் செய்யாம எங்கேயோ போய் எஸ்கேப் ஆயிட்டாரு. டே சிண்டு, என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் வீடு ஃபுல்லா ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன்டா. வீடு ஃபுல்லா ஒட்டடையா புடிச்சு கிடக்குது, அதனாலதான் இந்த ஒட்டடை குச்சியை தேடி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, மோனாலிசா வீட்டுக்கும் சேர்ந்து ஒட்டடை அடிக்க போறேன். அவங்க வந்து பார்த்து இப்பவாது நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்களா பாக்கலாம். உனக்கு எதுக்கு பப்ளு இந்த தேவையில்லாத வேலை? முதல்ல இந்த துவைச்ச துணியை எல்லாம் காய வைக்கறக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு போ. அதெல்லாம் நான் அப்பவே ஏற்பாடு பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா கொடிக்கம்போ, இதுல நீங்க துவைச்ச துணியெல்லாம் அழகா காய போட்டுக்கலாம். பப்ளு அந்த இடத்துல வச்சா ரொம்ப இடைஞ்சலா இருக்கும், இங்க கொண்டு வந்து வெளி பக்கமா வை, அப்பதான் இடைஞ்சல் இல்லாம காய போட முடியும். நான் துவைச்சு முடிச்சிட்டேன், காய போட போறேன். ரொம்ப ஹைட்டா இருக்கும் போல இருக்கே. சரி, ஒரு சேரை எடுத்து போட்டு காய போடுவோம். பண்டி, நான் ஃபர்ஸ்ட் காய போட்டறேன்டா, நீ அதுக்கு அப்புறம் செகண்டா வந்து காய போடு. இந்த ரோஸ் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல, அவ துவைக்கறாளா இல்ல தண்ணியில விளையாண்டுகிட்டு இருக்காளா எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான்சி, எங்களுக்கு கொஞ்சம் இட விட்டு துணி காய போடு. நான்சி, கொஞ்சம் தள்ளி போடு, அப்பதான் அடுத்த துணிய காய போட முடியும். ரோஸ், இவ்ளோ நேரம் தண்ணியில இருந்தா குளிர் காய்ச்சல் தான் வரும், நீ முதல்ல எந்திரிச்சு வா, மீதி துணிய நான் துவைச்சுக்கறேன். பண்டி, இதுதான் லாஸ்ட் துணி, இதுக்கு மேல நான் கண்டிப்பா துவைக்க மாட்டேன். நீ போய் அத காய போடு பண்டி, நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். லில்லியோட அம்மா பார்த்தாங்கன்னா நம்மள தான் திட்டுவாங்க. ரோஸ்க்கு மட்டும் நிறைய துணி துவைக்க போட்டோம் நினைப்பாங்க. சோட்டு, நீ வேலை செஞ்ச மாதிரி நடிச்ச வரைக்கும் போதும், அந்த வாக்யூம் கிளீனர் ஆஃப் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுவா. போங்க நான், நீங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும், நான் ஒண்ணு நடிக்கல இல்ல தெரியுமா? ஓ மை காட் ரோஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரோஸ், உன்கிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி துணி துவைக்கிற வேலை எல்லாம் பண்ண கூடாதுன்னு? யாரு உனக்கு இந்த வேலை கொடுத்தா? ரோஸ், லில்லியோட மாமா. நோ மம்மி, அவங்க எனக்கு இந்த வேலை கொடுக்கல, நானா இன்ட்ரஸ்ட் எடுத்து தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாவ், பண்டி, நான்சி, ரோஸ், இவ்ளோ குவிக்கா இவ்ளோ வேலை பண்ணி முடிச்சிட்டீங்களா? பாத்திரம் கழுவி இருக்கீங்க, துணி துவைச்சிருக்கீங்க, உண்மையாவே நான் உங்களை பத்தி என்னமோ நினைச்சேன். சூப்பரா வீட்டு வேலை எல்லாம் பண்றீங்களே. என்ன ஜெனிஃபர் இதெல்லாம், சின்ன பசங்களுக்கு போய் இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்க, நீ தான் இந்த வேலையெல்லாம் இவங்களை பண்ண சொன்னியா? கமான் ஜெனிஃபர், நான் இவங்களை இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை, அவங்களே தான் அடம் பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் பண்ண வேண்டான்னு எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா அப்ப எதுக்காக இங்கே வந்து இவங்க பண்ணின வேலையெல்லாம் பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பாராட்டினா அவங்க திரும்ப திரும்ப பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. உனக்கு தெரியாதா, ரோஸ் ரொம்ப நேரம் தண்ணியில இருந்தா அவளுக்கு ஒத்துக்காது. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க. ரோஸ் எனக்கும் பொண்ணு மாதிரி தானே, அவளை பத்தி எனக்கு அக்கறை இருக்காதா? இதுக்கு மேல நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காத. ரோஸ், இப்ப எந்திரிச்சு நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? உன்னோட சிஸ்டர் ஜாஸ்மின் எங்க? ஜாஸ்மின், உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வா, நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல நீங்க இங்க ஸ்டே பண்ண வேண்டாம். கம் ஆன் ரோஸ், எந்திரி மேல. எஸ் மம்மி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் மம்மி. இங்க இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, கொஞ்சம் கூட கம்ஃபர்டபிளாவே இல்ல மம்மி.